But we are going to sing the word of God. நம்ம இறை வார்த்தையை பாடப் போறோம். Hello, we are going to sing the word of God. நாம் இறை வார்த்தையை பாடலாக பாடப் போகிறோம். We are going to teach you this song. இந்த பாடலை உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கப் போகிறோம். நான் கிறிஸ்துவின் உடல். நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அழகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. Now you say. நீங்க சொல்லுங்க நான் கிறிஸ்துவின் உடல். Say that again. இன்னொருக்க சொல்லுங்க. Again. இன்னொருக்க. Again. இன்னொருக்க. Then. எனவே என் மீது அழகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. என் மேல் சொல்லுங்க. எனவே என் மீது அழகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. எனவே என் மீது அழகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. Say that again. Norka chalunga. Chethu chalunga naan kristuvin udal. Naan kristuvin udal. Naan kristuvin udal. Enave en meedha alagaikku endha aachalum illai. Chalunga naan kristuvin udal. Enave en meedhu alagaikku endha aachalum illai. Chen chalunga naan enave அழகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. Listen. நல்லா கவனிங்க. This is the word of God. இது ஒரு இறை வார்த்தை. And you are going to plant it in your heart. அத உங்க இதயத்துல நீங்க முளைக்க வைக்க போறீங்க. And as you memorize this word, இந்த வார்த்தையை அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணும்போது, this word will bring healing to your body. இந்த வார்த்தையானது உங்கள் உடலிலே சுகத்தை கொண்டு வரும். So you got to learn it by heart. நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி வெச்சுக்கணும். You got to close your eyes and concentrate. உங்க கண்ணை மூடிட்டு அப்படியே நீங்க அந்த வார்த்தையில உங்க கவனத்தை எல்லாம் பதிச்சு வைக்கணும். You got to believe this word. நீங்க அதை நம்பணும் அந்த வார்த்தையை. And as you start speaking it, அப்படியே அந்த வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிக்கும்போது, again and again. திரும்ப திரும்ப சொல்லும்போது, sickness in your body will be destroyed. உங்க உடம்புல உள்ள நோய் அப்படி அழிக்கப்படும். Sickness in your body will be destroyed. உங்க உடம்புல உள்ள நோய் அப்படி அழிந்து போகும். Hallelujah. Say it one more time. இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அழகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அழகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. பாடு. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அழகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அழகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல். எனவே என் மீது அழகைக்கு எந்த Thank you.
உடல் எனவே என்னிது அழகுக்கு எந்த ஆற்றலும் நான் கிறிஸ்துவினுடல் எனவே என்னிது அழகுக்கு எந்த ஆற்றலும் இல்லை நான் கிறிஸ்துவினுடல் எனவே என்னிது அழகுக்கு எந்த ஆற்றலும் இல்லை ஆ
Yeah, 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 y
வார்த்தை அந்த உங்களை குணமாக்கி இருக்கிறது. நீங்கள் இப்போது விடுதலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். How many of you experienced that? Lift your hands up. எத்தனை பேர் நான் அதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த உணர்வை பெற்றுக்கொண்டவங்க கை தூக்கி காட்டுங்க. Nobody? யாருக்குமே அப்படி ஒரு உணர்வு இல்லையா? சுகமாயிட்டீங்க அப்படின்னு. First time in my life. I just check your body. நீங்க எல்லாரும் உங்க உடம்பை சோதிச்சு பாருங்க. எங்கெல்லாம் வலி இருக்குது? Okay, how many of you had pain in your body? எத்தனை பேர் என் உடம்பல வலி இருக்குது அப்படின்னு சொல்லி கை தூக்குனீங்க? Why are they not talking? ஏன் பேச மாட்டேன்றீங்க? How many of you had pain in your body? எத்தனை பேர் என் உடம்பல வலி இருக்குது அப்படின்னு சொல்லி கை தூக்கி காட்டுனீங்கல்ல? இப்போ எத்தனை பேருக்கு உடம்பல வலி இருக்குது? Very few people.
இப்ப யாருக்குமே இல்லையா ஓகே சிட் டவுன் சிட் எல்லாரும் உட்காருங்க ஓகே சிட் டவுன் there had no pain in your body யாருக்குமே உடம்பல ஒரு வலியும் இல்ல how many of you felt the touch of the lord எத்தனை பேர் ஆண்டவர் என்னை தொடுவதை நான் உணர்ந்தேன் அப்படின்றாங்க கை தட்டி காட்டுங்க ஆண்டவர் என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன் when you were singing this song how many of you experienced the power of god இன்னைக்கு அப்படி பாடல் பாடிட்டே இருக்கும்போது ஆண்டவருடைய அந்த சக்தி வல்லமையை நான் உணர்ந்தேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் உணர்ந்தீங்க புரியலையா கேள்வி the others did not experience anything யாருக்குமே ஒரு அனுபவம் கிடைக்கலையா நீங்க அப்படி உணரலையா ஆண்டவர் உங்களை தொட்டத உணரலையா பாடுவீங்க இல்ல இஸ் ஷி ட்ரான்ஸ்லேட்டிங் தி தமிழ் கரெக்ட்லி தமிழ் நான் சொல்றது புரிஞ்சதா உங்களுக்கு யூ டிட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனிதிங் ஒண்ணுமே ஒரு அனுபவமே உங்களுக்கு கிடைக்கலையா நீங்க பாடும்போது கண்ணை மூடிட்டு பாடுவீங்க இல்ல அந்த வரி எல்லாம் உணர்ந்து பாடுவீங்களா ஆமா அப்ப உங்க உடம்பல என்ன உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தது ஆண்டவர் உங்களை தொட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சா This is the first time in my life I'm seeing this. வாழ்க்கையில இது முதல் தடவை இப்படி எல்லாரும் அப்படி இருக்கறத பாக்குறது. Out of so many people nobody experienced. இவ்ளோ பேர் இருக்கீங்க யாருமே கடவுளுடைய தொடுதல உணரலையா? உங்களுக்கு கூப்பிடுறவன் பயமா? ஒருத்தங்க வரவேண்டாம். நீங்க வணங்கிங்கன்னு சொன்னேன். Or is it that I asked you so many times to lift your hands up and then I said oh what answer you have given is a wrong answer. நிறைய தடவை உங்களை கைய தூக்க சொல்லிட்டு நீங்க சொன்னது தப்பு அப்படி நான் சொன்னேன். அதனால பயந்துட்டு கை தூக்க மாட்டேன்றீங்களா? That is why this time you are not lifting your hands up. அதனால இந்த தடவை கைய தூக்க மாட்டோம் அப்படி இருக்கீங்களா? Is it because of that? அதனால அப்படி இருக்கீங்களா நீங்க? Okay, doesn't matter. பரவாயில்லை. I know one thing. எனக்கு ஒண்ணே ஒன்னு ஒரு காரியம் தெரியும். Jesus never fails. ஆண்டவர் ஒரு நாளும் அவர் தோல்வியிட்டு போவதில்லை. Whether you lift your hands or not. நீங்க கைய தூக்குனீங்களோ தூக்காம இருந்தீங்களோ. This is God's word. இது ஆண்டவருடைய வார்த்தை. And the Bible says Bible ivar solgidathu his word will never come back empty avrudeya vaarthai oru podum sonnadai neravettamal verumbaiyaga avridam thirumbi varadhu endru it will always accomplish adu eppodume edai solgindatho adai seidhu mudikkakoodiyathu the purpose for which adu endha nokkathirkaga adu anuppapattatho it has been sent forth adai vetchigaramaga neravettamal verumaiyai avridam thirumbi varadhu god's word never comes back empty ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாக ஒருபோதும் திரும்பி செல்லாது if you have been singing this song நீங்க இந்த பாடலை பாடி கொண்டிருந்தீர்கள் என்றால் it is not a song it's the word of god அது வந்து பாடல் மட்டுமல்ல அது ஆண்டவருடைய வார்த்தை and it is a seed planted in your heart அந்த அது ஒரு விதை உங்கள் இதயத்திலே அது ஊன்றி வைக்கப்பட்டுள்ளது and we learned that the good man out of the good treasure of his heart நாம இப்பதான் நாம படிச்சோம் நல்லவர் தங்கள் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை வெளிக்கொணர்வர் அப்படி நாம படிச்சோம் praise the lord praise the lord hallelujah hallelujah Is the teaching confusing you? நா இப்ப சொல்லி கொடுத்தது உங்களுக்கு குழப்பமா இருக்குதா? புரியதா? அப்புறம் என்ன? Is this teaching helping you? இது உங்களுக்கு உதவி செய்தா? சொல்லி கொடுக்க கூடிய இந்த கற்று கொடுக்க கூடியதெல்லாம் உதவியா இருக்குதா வாழ்க்கைக்கு? Okay. சரி. Let's go to Mark 11 verse number 20. மார்க் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20வது வசனத்திற்கு செல்வோம். And as they passed by in the morning காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது they saw the fig tree withered from away to its root அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள் so they went through Bethany அப்பொழுது பெத்தானியா வழியாக அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் and the next day they were coming back அவங்க திரும்பவும் மறுநாள் காலையில அந்த வழியா வந்துட்டு இருக்கும்போது they saw the fig tree